ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்மெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் துறையில் கலக்கிக்கிட்டு இருக்க எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜிக்கும் நம்ம பெட்ரோல் இன்ஜின் காருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு, எது நம்மளுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கே தெரியும் எந்த கார் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கரை பற்றி ஒரு சின்ன டீடைல் பார்த்துடலாம். 2010 ஒரு கிலோவாட் பவரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான பேட்டரியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, $1000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே 2017 அப்படியே டவுன் ஆகி வெறும் $200 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது, உங்களுக்கு ஒரு கிலோவாட் பவரை சேவ் பண்ணுற பேட்டரியை வாங்கிடலாம். டெஸ்லாவோட CEO எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வருஷத்தில் நான் உங்களுக்கு $100 ஒரு கிலோவாட் ஸ்டோர் பண்ணுற அளவு பேட்டரியை நான் என்னால் தர முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே அவரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு எலக்ட்ரிக்கரை பற்றி, அதாவது டெஸ்லா எக்ஸ் மாடல்ஸில் பேட்டரியை ஸ்டோர் பண்ணி அதில் 270,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமும் அதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, 91% இருந்துச்சு. ஒவ்வொரு 30,000 கிலோமீட்டருக்கும் 1% தான் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதனால் பேட்டரி காரோட தேவைகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பேட்டரியோட காஸ்ட் சீப்பாகிக்கிட்டே இருக்கனால ஆட்டோமொபைல் துறையில் பேட்டரி கார் வந்து இப்போ உள்ளே புதுசாக நுழைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டாபிக்குள்ளே போகலாம். 1900 காலகட்டத்தில் கரண்டை கண்டுபிடிச்ச புதுசில் ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு நம்ம காரை ஓட்ட முடியுமா அப்படிங்கிறத ரிசர்ச்சாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 1920 பெட்ரோல் இன்ஜின் கண்டுபிடிச்ச புதுசில் பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான் கார்களில் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் காரோட ரிசர்ச் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆட்டோமொபைல் துறையில் பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான் அதிகமாக ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் இன்ஜின் கார்ஸை பொறுத்தளவு அதுக்கு பவர் சோர்ஸ், அதாவது இன் பிரைம் மூவராக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஐசி இன்ஜின்ஸ் தான். அந்த ஐசி இன்ஜின்ஸ் என்னென்னு பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஃபியூயலையும் அட்மாஸ்பியரில் இருக்க ஏரையும் எடுத்துகிட்டு போய் எரித்து அது மூலமாக உயிண்டுக்குள்ளே இருக்க காற்றை எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சு பிஸ்டன் ரெஸ்பிரிகேஷன் மோஷன் கொடுத்து மெக்கானிக்கல் பவரை எடுத்துகிட்டு வரும். மெக்கானிக்கல் பவரை ஒரு டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் போட்டு ப்ரொப்பலர் சாஃப்ட் மூலமாக வீலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வீலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலமாக வீல் வந்து டிஃபரன்ஷியல் மூலமாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் காரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிரைம் மூவர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோட்டார்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அந்த மோட்டார் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமாக ஒர்க் ஆகும். இதுக்கு ஃபியூயல்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்க கரண்ட் எடுத்துக்கிட்டு இது சுத்த ஆரம்பிக்கும். இந்த மோட்டர்ஸ் கூட ஒரு இன்வெர்டர் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெர்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டரோட ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வீலோட ரோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஐசி இன்ஜின்ஸ்க்கு போகலாம், அதாவது இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்ஸ்க்கு போகலாம். இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்ஸ் பொறுத்தளவு இம்பேலன்சிங்காக தான் இருக்கும். அதனால் கவுண்டர் வெயிட் நம்ம கொடுத்தாலும் கிராங்க் ஷாஃப்ட்டில் கொடுப்போம். அது போக பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிசி மோட்டர் செப்பரேட்டாக தேவைப்படும் எதுக்குன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது போக பவர் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், அதாவது வைப்ரேஷன்ஸ் குறைக்கணும், ப்ளஸ் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுங்கிறக்காண்டி ஒரு ஃப்ளைவீல் ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காம்போனன்ஸ் ஐசி இன்ஜின்ஸ்க்கு தேவைப்படும். ஆனால் எலக்ட்ரிக்கல் காரை பொறுத்தளவு ஒரே ஒரு மோட்டார் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக நம்ம கொடுக்குற பவர்னால என்னாகும் பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் ஆகி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். மோட்டர்லேருந்து கிடைக்கிற ரோட்டரி பவரை எடுத்துகிட்டு போய் டைரக்டாக டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் கொடுப்பாங்க. டிரான்ஸ்மிஷன் டிவைஸ்லேருந்து நேரடியாக வீலுக்கு போகும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த மோட்டரோட ஃப்ரீக்வன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு பவருக்கு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடு தான் சுத்துங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லலாம். ஆனால் ஐசி இன்ஜின்ஸ் பொறுத்தளவு அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அது திடீர்னு பார்த்தா ஹை ஸ்பீடில் சுத்தம், திடீர்னு பார்த்தா லோ ஸ்பீடில் சுத்தம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் ஏர் ஃபியூயல் மிக்சரை பொறுத்து தான் இருக்குது. ஏர் ஃபியூயல் மிக்சர்ஸ் அதிகமாக போச்சுன்னா அதிக ஸ்பீடில் சுத்தம், அது கம்மியாச்சுன்னா கம்மியான ஸ்பீடில் சுத்தம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையே இதில் கிடையாது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில். இதனால் ரெண்டுக்கு கம்பாரிசன் சார்ட் போட்டோம்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மோட்டரோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 31.8 kg தான் இருக்குது. இதோட பவர் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 270 kW ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட வெயிட்டும் பவரையும் நம்ம ஒரு ரேஷியோ போட்டோம்னா 8.5 kW/kg ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இது நம்ம ஐசி இன்ஜின்ஸ் பொறுத்தளவு பார்த்தோம்னா 180 kg இருக்கும் ஒரு ஐசி இன்ஜின் வந்து. அதோட பவர் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 140 kW இருக்கும். அதோட பவர் ப்ரொடக்ஷனுக்கும் அதோட வெயிட்டுக்கும் ஒரு ரேஷியோ போட்டு பார்த்தோம்னா 0.8 kW தான் வருது பெர் கேஜிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூலிங் சிஸ்டம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா பேட்டரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக் காரை பொறுத்தளவு. பேட்டரி இருந்ததுனால அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால் செப்பரேட் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால மோட்டர் ரொட்டேட் ஆகிறதுனால ஸ்பீட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மோட்டருக்கும் கூலண்ட் கொடுத்தாகணும், அதோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆர்மச்சூர் அடி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே நம்ம பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்தீங்கன்னா இதை விட, அதாவது எலக்ட்ரிக்கல் காரை ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை விட இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, செப்பரேட் ரேடியேட்டர் ஒன்று வச்சு அது மூலமாக கூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகப்படியான கூல் பண்ண வேண்டியிருக்கும் ஐசி இன்ஜின்ஸை பொறுத்தளவு. இதுக்கு கூலிங்க்குன்னே செப்பரேட் யூனிட்டே நம்ம மேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 1 hour தேவைப்படும். அதே இது நீங்கள் ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு பெட்ரோல் போடணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபில் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனர்ஜி டென்சிட்டியை பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு யூனிட்டும் எவ்வளோ எனர்ஜியை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் காரை பொறுத்தளவு 1 kg பேட்டரி வந்து 250 W தான் சேவ் பண்ண முடியும். அதே இது நீங்கள் ஐசி இன்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
12000 வாட்ட ஒரு கிலோவுக்கு உற்பத்தி பண்ண முடியும். நம்ம டிராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்வாங்க. டிராக்ஷன் கண்ட்ரோல்லாம் வேற ஒண்ணுலங்க. ஒரு டானிங்ல போகும்போது பின்னாடி இருக்க பேனட் வந்து எங்கட்டு முட்டிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா அல்லது குறுகுன சந்துக்குள்ள ஈஸியா திருப்ப முடியாது. எந்த வெஹிக்கிள்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள நீங்க ஈஸியா திருப்ப முடியும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதோட டார்க் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும். அதோட ஆர்பிஎம்ல இருந்து எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா நம்ம ஐஸ் இன்ஜின்ஸ் பொறுத்தளவு அது வந்து கண்ட்ரோல்ல இருக்காது. என்னதான் பிரேக் அடிச்சாலும் அதுல ரொட்டேஷன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் அல்லது ஸ்கிட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால இதோட டிராக்ஷன் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் கார்ல இருக்க பேட்டரியோட வெயிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா பேட்டரியோட டென்சிட்டி அதிகம். இதனால இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்பவுமே எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பக்காவா ஒரு காரோட சென்டர்ல இருக்கும். ஆனா ஐசி இன்ஜின்ஸ் அதாவது நம்ம பெட்ரோல் இன்ஜின்ஸ் காரை பொறுத்தளவு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜின் எந்த சைடு இருக்கோ அதுக்கு பக்கத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அதனால அந்த கார் வந்து கண்ட்ரோலபிளா போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம பேட்டரி காரை பொறுத்தளவு சேஃப்டியா பக்காவா கண்ட்ரோலா போகலாம். அதே மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷனை பொறுத்தளவு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்தளவு பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் டிசைன் எல்லாம் கிடையாது. நேரடியா எடுத்துட்டு போய் மோட்டர் கியர் எடுத்துட்டு போய் நேரடியா இன்டர்மீடியட் கியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நேரா பவர் சப்ளை ஏ கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா வீலோட மெயின் சாஃப்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஐசி இன்ஜின்ஸை பொறுத்தளவு செப்பரேட்டாக ஒரு டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் வேண்டியிருக்கு. கியர் பாக்ஸ்னு ஒன்று வைப்போம். அந்த கியர் பாக்ஸில் ஒவ்வொரு கியர்ஸையும் நம்மளுக்கு தேவையான அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல் காரை பொறுத்தளவு அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பிரெயின் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் தான் அதோட பிரெயின் மாதிரி இருக்கும். எவ்வளோ பேட்டரிக்கு கரண்ட் போகணும் எவ்வளோ பேட்டரியிலேருந்து கரண்ட் போகணுங்கிறதெல்லாம் தெளிவாக இதுதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டார்க் கண்ட்ரோலை பொறுத்தளவு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நீங்கள் போய் ஒரு பிரேக் அடிச்சிங்கன்னா டக்குன்னு நிற்கிறது எலக்ட்ரிக்கல் கார் தான் நிற்கும். ஐசி இன்ஜின்ஸை பொறுத்தளவு டார்க்கை கண்ட்ரோல் பண்ணுற ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மினே சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரிக்கல் காரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் பிரேக் ஒவ்வொரு டைம் அழுத்தம் வந்து ஆப்போசிட் ரொட்டேஷன் சுத்தம். அப்படி ரொட்டேஷன் சுத்தம் போது அது வந்து ஜென்ரேட்டராக மாதிரி பேட்டரிக்கு தேவையான கரண்ட்டை ரீசார்ஜ் பண்ணும். பேட்டரிக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் மூலமாக பேட்டரிக்கு வர கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் கன்சூமபிள் கவர்ல 15% ரிகவர் ஆகுது. அதே நீங்கள் ஐசி இன்ஜின்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிச்சிங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டிசி மோட்டார்ஸ் வச்சு பிஎல்சிபி தான் வைக்கணும். ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர் தான் வைக்கணும். காஸ்ட் ஆஃப் டிராவல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு இதில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் மோட்டரை பொறுத்தளவு 3 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா நம்ம பெட்ரோல் இன்ஜினை பொறுத்தளவு எவ்வளோ செலவு பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். 1/3% சேவிங்ஸ் இதில் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் காரில். பேட்டரியை பொறுத்தளவு எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப மினிமமாக ஸ்டோர் பண்ண முடிஞ்சு இப்போ போக 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 அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியுது. 1990 கண்டுபிடிக்கும் போது 25 கிலோவாட் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ 220 கிலோவாட் வரையும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே இது நீங்கள் ஐசி இன்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதோட ரேட் எவ்வளோ வந்துன்னு பார்த்தீங்கன்னா $3000 இருந்துச்சு. இப்போ வந்து $300 ஐசி இன்ஜின்ஸ் கிடைக்குது. இது போக எலக்ட்ரிக்கல் கார்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காரோட பெர்ஃபார்மன்ஸ் ஐசி இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். அதை விட இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்கள் பிரேக் போட்டாலோ இல்லை ஆக்சிலேட்டர் கொடுத்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணாலோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப குயிக் ரெஸ்பான்ஸாக இருக்கும். சத்தங்கிறது சுத்தமாகவே இருக்காது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் டிரைவிங் காஸ்ட்டும் இதில் ரொம்ப ரொம்ப லோ. சேஃபான கார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கும். அதாவது கியர் மாற்றி மாற்றி மேலே போகிற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் சிங்கிள் ஸ்பீட் வச்சுருக்காங்க. இப்போ டூயல் ஸ்பீட் வரையும் வந்திருக்கு. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. அதனாலேயே நம்மளால் அதிக ஸ்பீட் போக முடியாது. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை விட காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ பெட்ரோல் காரை பொறுத்தளவு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ரீஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை விட ஹை எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். அதாவது 1 கிலோ நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அதில் வந்து கிடைக்கிற பவர் எவ்வளோங்கிறத நம்ம முன்னமே சொன்னோம். இதில் இருக்க குறைகள்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை விட இதோட டிசைன் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதோட எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே வரத வந்து பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். அதனால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வெளியே விட வேண்டியிருக்கும். கேட்டலைஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எந்த கார் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறத நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.